மருந்தளவு உணவு எடுத்துக்கிட்டா உணவளவு மருந்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் முக்கியமாக யோகா பண்ணுங்கன்னு சொல்கிற முதல் ஆட்கள் யாருன்னா நம்ம ப்ரெஸ் பீப்புள், ஊடக நண்பர்கள். ஏன்னா ரொம்ப நேரம் நாம் தான் நிற்கிறோம், ரொம்ப நேரம் நாம் தான் ட்ராவல் பண்ணுறோம், ரொம்ப நேரம் நாம் தான் உட்காடுறோம், நாம் தான் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல எல்லாமே. உங்கள் எல்லாருக்குமே தயவு செஞ்சு நீங்கள் முதல்ல ஒரு 10 நிமிஷமாவது உங்கள் வாழ்க்கையில் லைஃப் ஸ்டைலில் யோகா பண்ணுங்கிறது என்னுடைய முதல் வேண்டுகோள். அடுத்ததாக வந்து நம்ம இந்த மாதிரி நோய் கிருமிகள்னால் வர வியாதிகள் வேறு, லைஃப் ஸ்டைல் ஏற்படுத்திக்கிறதுனால வர வியாதி வேறு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சுகர் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னே சொல்லலாம், இல்லை டாக்டர்? இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்குது, தாத்தா பாட்டிக்கு இருக்குது, நமக்கு வருது அது சரி, இல்லை அது வராமையும் நிறைய பேருக்கு இருக்குது. லைஃப் ஸ்டைல் டிசீஸ், சில பேருக்கு லைஃப் ஸ்டைல்னால் வர டிசீஸு லைஃப் டைம் டிசீஸாக மாறிடுது. அதில் ஒன்று தான் இந்த சுகர். கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுங்கன்னு கதறாரு டாக்டர். நம்ம ஆள் சாப்பாட்டுக்குள்ளேருந்து தான் வெளிலே வரான். எங்கே உள்ளே போயிட்டீங்க தட்டக்காரனா உள்ளே இருந்தால் இங்கே இருக்கா சார் அப்படின்னு சாம்பார்லேருந்து வெளில வரான். நம்மால் நீந்தி இங்கே இருக்கா சார் ரசத்துலேருந்து வெளில வரான். இங்கே இருக்கா சிலர், சில பேர் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் டாக்டர், மூணு வேளை பிரியாணி சாப்பிட்லன்னா அவன் போயிடுவான் போல இருக்கு. பிரியாணி சாப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்கன்னுங்கிறாங்க, அவன் மூணு வேளை சாப்பிட்லன்னா போயிடுவேங்கிறான். அதனால் சுவை உணவே மருந்துன்னார் வள்ளுவர். ஏங்க இதை இதை விட உலகத்தில் வேறு யார் சொல்ல முடியும்? உணவே மருந்து. நீங்கள் மருந்தளவுக்கு உணவு எடுத்துங்க, புரியுதா? கம்மியாக சாப்பாடு எடுத்துங்க. மருந்தளவு உணவு எடுத்துக்கிட்டால் உணவளவு மருந்து எடுத்துக்க வேண்டாம், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர்லாம் டேப்லெட் டெய்லி போடுறது கொட்டுறான் கையில். என்ன சார் எங்கே வாங்கினீங்க, எத்தனை பேர் இருக்குன்னா எனக்கு மட்டும்தான் சார் அப்படிங்கிறார். இது காலையில் மட்டுமா? இல்லை சார் மூணு வேளையும் சாப்பிடணும், இல்லைனா அவ்வளோதான் நாளைக்கால் நான் இருக்க மாட்டேங்கிறார். ஒரு ஒரு டப்பாவாக வச்சுருக்காரு சில பேர்லாம். வேண்டவே வேண்டாம் அவ்வளோ மாத்திரை எழுதுக்கு. அழகாக சொன்னாங்க ரெண்டு பேருமே, டாக்டர் விஜய் சார் வந்து ரொம்ப அழகாக சொன்னார், யோகானால் மூணு விதமான விஷயங்கள் கிடைக்குது, அந்த மூணு விதமான விஷயங்களும் ஹெல்த்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு. எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர் கிட்டத்தட்ட, அப்பாவுக்கு வந்து ஒரு 20 வருடங்களுக்கு மேலே இருக்குது, அம்மாவுக்கு 20 வருடங்களுக்கு மேலே இருக்குது. அப்பா இப்போ வந்து 82 வயசு, அம்மா 73 வயசு கிட்டத்தட்ட. ஆனால் ரெண்டு பேரும் சுகர் இருந்தும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்காங்க. காரணம் கண்ட்ரோல் தான், அழகாக சொன்னார். அந்த கண்ட்ரோல் தான் முக்கியம். கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்காதீங்கன்னாரு. சில பேர் சாப்பாடை குறைச்சிப்ட்டு சப்பாத்தி 50 திட்டுருவான். நான்லாம் கம்ப்ளீட்டாக இப்போ ரைஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணிட்டேன் சார், வெறும் சப்பாத்தி மட்டும்தான். எவ்வளோன்னா காலையில் 5 நைட்டு 10ங்கிறது. அப்புறம் எப்படி? அதுவும் கார்போஹைட்ரேட் தான். அதனால் உணவு கட்டுப்பாடோடு இருங்க. ருசி பசிக்கு சாப்பிட்டா போதும், ருசிக்கெலாம் சாப்பிட வேண்டாம். வாழ்க்கையில் முதல் 20 வருஷம் 30 வருஷம் நம்ம வந்து ருசிக்கு கண்ணாப்பின்னான்னு விளையாண்டுருப்போம், மனசாட்சியெலாம் விளையாண்டுருப்போம். இந்த வயிறுலாம் கதறும், போடாதரா போடாதரான்னு போட்டு வாந்தி எடுத்தா எடுப்ப மொழியே சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். இனிமேல் ஹெல்த்தியான லைஃபுக்கு போவோம். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தோடு நான் இந்த இதை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுடைய உயிர் மிக மிக முக்கியம், உங்களுடைய உடல் நலம் மிக மிக முக்கியம். அதை நம்பி மட்டும்தான் உங்கள் குடும்பமே இருக்குது. அதனால் தயவு செஞ்சு என்னுடைய அன்பான வேண்டுகோள், சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக இருங்க, யோகா தினமும் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஊர்லேருந்து பண்ண கிளம்புன யோகா வந்து உலகம் முழுக்க பிரபலமாயிருக்கு. குறைந்தபட்சம் யோகாவில் சூரிய நமஸ்காரமாவது பண்ணிவிடுங்க. அது 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 ஒன்று நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னாலே தொப்பி அப்புறம் கொடுத்துக்கலாம். உங்கள் சின்சியாரிட்டி நான் பாராட்டுறேன் உங்களை. ஆமாம், எனக்கே தொப்பி போட வேண்டாம் வரேன். சூரிய நமஸ்காரமாவது குறைந்தபட்சம் பண்ணால் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாருமே தினமும் ஒரு 10 நிமிடமாவது யோகா பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது அது ஹெல்த்துக்கு. இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச்.